சேனல்ல பார்க்க போறது ஞாபக சக்தியை தூண்டும் வல்லாரை இலை பொடி. பொடி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். வாங்க வல்லாரை இலை பொடி எப்படி செய்யலாம்னு பாப்போம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வல்லாரை இலை. வல்லாரை இலைய பறிச்சு நான் வீட்டுல இருந்து பறிச்சேன். மேலே அந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு இலைய உண்டியும் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு நிழலில் உணர்த்திட்டு மூணாவது நாள் காலை வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடலை பருப்பு 100 கிராம், மிளகாய் ஒரு 12 மிளகாய், தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். புளி வந்து கொஞ்சமாக, அதேமாரி கொஞ்சம் வெல்லம், பெருங்காயம் வறுக்கிறதுக்கு எண்ணெய், கடாயில எண்ணெய் ஊத்தி கடலை பருப்பு அதுலயே மிளகாயும் சேர்த்துக்கிறோம். மிளகாய் வந்து நான் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். தேர்வு நேரமா இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இந்த வல்லாரப்படிய செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ஞாபக திறன் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க நல்லா எதையும் மறக்காம படிச்சதை படிச்சபடியே நல்லா எழுதிட்டு வருவாங்க. இந்த வல்லாரப்படிய அவசியம் செஞ்சு கொடுங்க. கடலை பருப்பை பொன்னிறமா வறுத்துக்கணும். காந்தாம பொன்னிறமா வறுத்துக்கிட்டா நல்லா வாசனையா இருக்கும். இது மாதிரி இந்த இலைய பறிச்சு உணர்த்த முடியாத நிலையில கீரையை உடனே பறிச்சு, ஏற்கனவே நான் வந்து வல்லார துவையல அரைச்சிருக்கேன். அதை வந்து இது வரைக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா சரி, பாக்கலன்னு சொன்னா மேல லிங்க்ல இருக்கும், எப்படி துவை அரைக்காதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு பலனடைங்க. இந்த அளவுல வறுத்துக்கணும். வறுத்து நான் வந்து இந்த மிக்சியில இது வந்து எவசிலே இருக்கிறதுனால இதுல போடுறேன். இதுல பிளாஸ்டிக்ல அந்த இது வந்து போடாதீங்க. இந்த இலைய இதில் வச்சு சூடு தான் பண்ணிக்கிறேன். அடுப்பெல்லாம் எரியல, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த எண்ணெய் சட்டி சூட்டிலே போட்டு லைட்டாக சூடு தான் பண்ணிக்கிறேன். இந்த இலைய இது சத்த நாளையே ஆறணும். இந்த எண்ணெய் சட்டி சூட்டில் சத்த இலைய போட்டிங்கன்னா இலை கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பு வந்துடும். பொடியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், நல்லா பொடி ஆயிடும். அடுப்பை எரிய விட்டுடாதீங்க. அடுப்பை அணைச்சிட்டு இந்த எண்ணெய் சட்டி சூடுவே போதும். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். இந்த உப்பையும் அதில் போட்டுடும். 10 நிமிஷம் ஆறணும். நல்லா இது நல்லா ஆறிடுச்சு. மூடி மிக்சியில் சத்த போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா இட்லி பொடி மாதிரி பொடி ஆயிடுச்சு. அதில் இந்த புளியும் போட்டுக்கிறோம். புளியை வந்து கோதை எடுத்துட்டு காலம்பரை கொஞ்சம் வெயிலில் போட்டு வச்சிருந்தது. இது அதுமாரி வெயிலில் போட்டு வச்சுட்டா ட்ரையாக இருக்கும், நல்லா இடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த வெள்ளத்தையும் அதில் போட்டுடுறோம். இந்த இலை நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இந்த இலையும் அதில் வச்சிடுறோம். இந்த வல்லாரக்கீரை இந்த மிக்சியில் போட்டு சத்த ஓட விட்டு எடுக்கணும். வல்லார இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஒரு சாதத்தை சூடாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த கீரை இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் நல்லா பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த வல்லார இலையை வெயிலில் காய வைக்காம நிழல்லையே உணர்த்தும் போது பசுமை மாறாம அதில் உள்ள சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குது. இந்த டயத்தில் பிள்ளைங்களுக்கு இந்த வல்லார இலை பொடியை செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வல்லார இலை பொடியை இந்த முறையில் நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.